செக்யூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ்ஃபேம் ஆப். மாட்டு வண்டியிலேயே ஸ்டேஜ் மாதிரி வச்சு பாடுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் பாடும்போது போகிறதுக்கு கூட செலவுக்கு இல்லைங்கும்போது, இன்னைக்கு அதை நினச்சி பார்த்தா எங்களுக்கு அது சின்ன தொகை தான், அன்னைக்கு அது உண்மையிலே பெரிய தொகை. எங்கள் அப்பா கொடுத்து நீங்கள் எப்படியாவது போய் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. எங்கள் குழந்தை, ஒரு சின்ன குழந்தை இவ்வளோ அருமையாக பாடி இவ்வளோ ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்குன்னு பல தடவை அவங்களுக்கு அப்ளாஸ் கொடுத்து, ஒன்ஸ் மோர்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 தடவை ஒன்ஸ் மோர் கேட்டு அந்த குழந்தைய எங்களுக்கு சளைக்காமல் பாடி கொடுத்து சந்தோஷப்படுத்திருப்பாங்க. எங்கள் கிராமத்துக்குன்னு சொல்லி இன்றைக்கும் அவருக்கு அந்த அன்பு மாறவே இல்லை. அவங்களோட எங்களை எந்த இடத்துல பார்த்தாலும் எங்களை ஒரு கண்ணிலேயே அவர் பேசுவார் ஒரு அன்போடு. அவர் இருந்த காலத்தில் இருந்த மக்கள் வந்து இப்போ குறவு, அதனால் அவருடைய பூர்வீகத்தை பற்றி ரொம்ப தெரியாது. ஆனால் இவங்களுக்கு, மக்களுக்கு தெரியும், இது என்னுடைய அண்ணன் முறை வேணும், என்னுடைய மாமா முறை வேணும் அப்படின்னு அந்த சமுதாய மக்கள் சொல்லும்போது அவருக்கே புரியாது. இவங்க வந்து என்னை திடீர்னு மாமான்னு கூப்பிட்றாங்க, எனக்கு எப்படி இவங்க மாமா முறைக்கு நான் வர்றேன் இதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் சிரிச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். அவர் ஞானி, ஆறுலேயும் சாகலாம் 100 சாகலாம். 47 ஒரு குழந்தைய பறிகொடுத்து இருக்காங்கன்னா அது எங்கள் கிராமத்துக்கே ஏற்பட்ட இழப்பாக நாங்கள் கருதி, இவ்வளவு நல்லவங்களுக்கு தான் சோதனை கூடுதல் வருங்கிறதுக்கு இளையராஜா அவரை ஒரு உதாரணமாக தான் நாங்கள் சொல்கிறோம். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய சொந்த ஊரான பண்ணைபுரத்தின் ஊர் தலைவர் விஜயகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவங்களுடைய ஆரம்ப கட்டங்களை பற்றி சொல்லுங்கள். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவங்க வந்து பல வேலைகள் சம்பாத்தியத்துக்காக பண்ணினாலும் அவங்க இசையில் உண்மையிலே ஒரு ஆர்வம் இருந்தது. அவங்களுடைய மூத்த அண்ணன் வரதராஜன் இருக்கும்போது நல்ல கம்யூனிஸ்ட் சம்மந்தமாக பாடலாம் பாடுவார். அவரும் இவங்களும் இவரெல்லாம் அப்போ பெண் குரலில் வந்து அருமையாக பாடுவார். எங்கள் அப்பாவும் இவங்களை வளர்த்து விடணும், இவங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காக தாராளமாக இவங்களுக்கு பாடுறதுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ வந்து எவ்வளவோ மேடைகள்லாம் எத்தனை எத்தனையோ டிசைன்கள் வந்திருக்கு. இதுக்கு முன்னால் கிராமத்தில் மேடை இல்லாத நேரத்தில் டிராக்டரில் ட்ரெய்லரில் வச்சு நடத்துவாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சதில் மாட்டு வண்டியிலேயே ஸ்டேஜ் மாதிரி வச்சு பாடுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் பாடும்போது நல்ல அழகாக அருமையாக பாடி மக்களோட ஆதரவோடு நல்லா இதாக பண்ணி போகும்போது எங்கள் அப்பாவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் முன்னுக்கு வரணும்னு சொல்லி விரும்புவார். ஏன்னா எங்கள் ஊர் வந்து 21 சமுதாயம் இருந்தாலும் அத்தனையுமே ஒருதாய் பிள்ளைகளாக தான் நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தான் இன்றைக்கி வர வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு கிராமம் இந்த உலகத்துக்கு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட எங்கள் பண்ணைப்புறம்ங்கிற கிராமத்தை இன்றைக்கி உலகம் பூரா தெரிகிறதுக்கு வச்சது எங்களுடைய இசைஞானினால் தான். அது எங்களுக்கு ரொம்ப பெருமை. அப்போ இவர் சென்னைக்கு போகும்போது அந்த காலத்தில் இவர் போகிறதுக்கு கூட செலவுக்கு இல்லைங்கும்போது, இன்றைக்கி அது நினச்சி பார்த்தா எங்களுக்கு அது சின்ன தொகை தான், அன்றைக்கி அது உண்மையிலே பெரிய தொகை. எங்கள் அப்பா கொடுத்து நீங்கள் எப்படியாவது போய் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி போய், அங்கேயும் போய் அவங்க பல இதில் கஷ்டப்பட்டு பல நாட்கள் பல மாதங்கள் இருந்து எப்படியோ அவங்களுக்கு நல்லா பிக்கப் ஆகி நல்லா வந்ததுக்கப்புறம் 1984 அவங்க எங்கள் அப்பாட்ட, உங்களை வச்சு இந்த கிராமத்தில் பிறந்ததுக்கு நாங்கள் இவ்வளவு தூரம் பேரும் புகழும் அடைஞ்சதுக்கும், நம்ம கிராமத்துக்கு எங்களுடைய கச்சேரி எத்தனையோ பேர் விரும்பி கேட்குறாங்க, நம்ம ஊரில் நான் நடத்தணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னுடைய கச்சேரி முந்தி மாதிரி சின்ன ஸ்டேஜ் சின்ன இடம் பத்தாது, எப்படிங்கன்னா நீங்கள் வாங்க நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி, எங்களுக்கு ஒரு 40 இடம் இருந்தது விவசாய இடம், அதை பூரா அழித்து பூரா அவருக்கு ஸ்டேஜ் போட்டு ஆடியன்ஸ் எல்லாம் மக்கள் பார்க்குறது மாதிரி ஏற்பாடு பண்ணி அதில் வந்து ரொம்ப அருமையாக அவங்க நடத்தி கொடுத்துட்டு போனாங்க. போன உடனே அவங்களுக்கு எவ்வளோ வசதி வாய்ப்பு கூடியிருக்குங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். போனதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட, இந்த மாதிரி நீங்கள் கச்சேரி நடத்துறதுக்காக உங்களோட விவசாய நிலத்தவே எங்களுக்கு தாரவார்த்து கொடுத்து நடத்தி கிராண்டாக நடத்தி கொடுத்தீங்க, அதுக்கு சில நஷ்டங்கள் நாங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும், அதுக்கு கொடுக்கணும்னு எங்களுக்கு மனசுக்கு இருக்காதுன்னு, இல்லைப்பா நான் உங்கள்கிட்ட அந்த மாதிரி நான் பழகலை, அந்த மாதிரி இது இல்லை, எனக்கு இதில் ஒரு சான்ஸு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை வைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த அன்பு பாசம் இன்றைக்கும் இளையராஜா அவர்களுக்கு எங்கள் மேலே இருக்குது. அதுக்கு உதாரணமாக அவங்க மக வந்து 1981 இந்த மாதிரி நல்ல ஜனாதிபதி அவார்டு நல்ல பாட்டு பாடினதுக்கு எங்கள் ஊர் திருவிழாவுக்கு
அதுவும் இளையராஜா தான் அன்றைக்கி திருவிழாவுக்கு இசைக்கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அவருடைய செலவில் ஸ்பான்சர் பண்ணியிருந்தார். அந்த இசைக்கச்சேரிக்கு ஆர்வியோ உதயகுமார், கஸ்தூரி ராஜா, ரத்னகுமார் டைரக்டரு இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்து அந்த பாட்டை பாடி அவங்க அம்மா இருந்தாங்க அப்போ கூட, பாவதாரணியோட அம்மா, மயில் போல பொண்ணு ஒன்று அந்த பாட்டு. ஆமாம், ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போ எங்களோட கிராமம் பொதுவாகவே இந்த இசைக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. காரணம் அது இளையராஜா பாட்டுன்னு இன்னும் ரொம்ப மரியாதை கொடுத்து ரொம்ப ஆசையாகவும் கேட்பாங்க. அப்போ எங்கள் குழந்தை, ஒரு சின்ன குழந்தை இவ்வளோ அருமையாக பாடி இவ்வளோ ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்குன்னு பல தடவை அவங்களுக்கு அப்ளாஸ் கொடுத்து ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 தடவை ஒன்ஸ் மோர் கேட்டு அந்த குழந்தைய எங்களுக்கு சளைக்காமல் பாடி கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு போனாங்க. கேரளாவில் இங்கேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் ஏலத்தோட்டம் எல்லாம் வச்சு ஜீவிக்கிறது. ஊர் விவசாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ரெயின் ஷேடோ மவுண்டன் ஏரியாங்கிறது, அதனால் மழை மாதிரி குறவு. அதுக்கு ஏலத்தோட்டமும் வச்சு தான் நாங்களுடைய இதெல்லாம் நல்லா செழிப்பமாக போயிட்டு இருந்தது. இங்கே ஒரு சிவபார்வதி கோயில் ஒன்று கட்டலான்னு சொல்லி நினைக்கும் போது, அப்போ இவரும் ரொம்ப ஆன்மீகத்தில், இளையராஜா ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருந்ததுனால அவரை நாங்கள் சம்மந்தப்படுத்தி, நீங்களும் வாங்கியா வந்து உங்கள்கிட்ட நாங்கள் வேறு எந்த உதவியும் கேட்கல, எங்களுக்கு இது பப்ளிசிட்டி வேணும், நாங்கள் இது பெரிய ப்ராஜெக்டில் கட்டணும், அப்போ எங்களுக்கு இந்த கோயில் கட்டுறோம்னா அதுக்கு எங்களுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு டொனேஷன் எல்லாம் வேணும், இதுக்கு எங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும், நீங்கள் எங்கூர் பையன் எங்கூர் குழந்தை அதனால் நீங்கள் வரணும்னு சொல்லும்போது அவர் 2-3 தடவை வந்தார். வந்து அந்த கோயில் இடத்துல வந்துட்டு நல்ல வைப்ரேஷன் இருக்குது, விஜயகுமார் நல்லா இருக்குது, கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு சொன்னார். எங்கள் கிராமத்துக்குன்னு சொல்லி இன்றைக்கும் அவருக்கு அந்த அன்பு மாறவே இல்லை. அவங்களோட எங்களை எந்த இடத்துல பார்த்தாலும் எங்களை ஒரு கண்ணிலேயே அவர் பேசுவார் ஒரு அன்போடு. அந்த பெருமையே எங்களுக்கு போதும். அவருக்கு இன்றைக்கே வயசு 80 மேலே ஆனாலும் இன்னும் நீடு வாழணும். எங்கள் ஊருக்கு, எங்கள் உலகத்துக்கே எங்கள் ஊரை அடையாளம் காமிச்சவர் அவர். அவர் குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம். அதில் எதிர்பாராத விதமாக 6 சாகலாம், 100 சாகலாம், 47 வயசில் ஒரு குழந்தைய பறி கொடுத்து இருக்காங்கன்னா அது எங்கள் கிராமத்துக்கே ஏற்பட்ட இழப்பாக நாங்கள் கருதி, அதுக்கு எங்களுடைய கிராமத்து சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சென்னைக்கு போன பிறகு அவங்களுடைய நெருக்கம் அப்படிங்கிறது, அதை ஊருக்கு வந்துட்டு போகிறது, இதெல்லாம் வந்து எப்படி இருந்தது? அவர் இருந்த காலத்தில் இருந்த மக்கள் வந்து இப்போ குறவு, அதனால் அவருடைய பூர்வீகத்தை பற்றி ரொம்ப தெரியாது. ஆனால் இவங்களுக்கு, மக்களுக்கு தெரியும், இது என்னுடைய அண்ணன் முறை வேணும், என்னுடைய மாமா முறை வேணும் அப்படின்னு அந்த சமுதாய மக்கள் சொல்லும்போது அவருக்கே புரியாது. அப்போ எங்கள் ஊரில் சில க்ளோஸாக ஆளுங்க இருக்காங்க, அவங்ககிட்ட இவங்க வந்து என்னை திடீர்னு மாமான்னு கூப்பிட்றாங்க, எனக்கு எப்படி இவங்க மாமா முறைக்கு நான் வர்றேன் இதுன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நான் சிரிச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். அவர் ஞானி, உண்மையிலே அது ஒரு ஞானி, அதனால தான் இவ்வளோ தூரம் இசையில் இவ்வளோ தூரம் ஆனது. ஒரு சாமி காரியத்துலேயும் இவ்வளோ பயபக்தியாக இருக்கிறதுனால அவர் அவங்களுக்கு எல்லாம் ஈடு கொடுத்து இருந்தாரே தவிர, வேறு அவருக்கு சென்னையிலே அவருக்கு பிஸி ஆகிட்டார். அப்போ நாங்கள் ஆனதுக்கப்புறம் அவருக்கு இந்த ஊர் மேலே ஒரு பிடிமானம் இருக்குது. அதில் நல்ல ஒரு கிளைமேட் கண்டிஷனு, ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கிறது தான் அவர் லோயர் கேம்பை சூஸ் பண்ணி அங்கே ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சு ஒரு வீடும் கட்டி வந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பொங்கல் சமயம் அவருடைய தாயார் இறந்ததுக்கு வருவார். வந்து அங்கே ஒரு நாள் இருந்து சாமி கும்பிட்டு போவார். பெரும்பாலும் அந்த சமயத்தில் நாங்கள் போய் அவர்கிட்ட பார்த்துட்டு அவர்கிட்ட சோதுக்கங்களை பேசிட்டு நாங்கள் வருவோம். அது எங்களுக்கு ஒரு பாக்கியம். அதுதான் அதுன்னு நாங்கள் வந்து அவர் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறோமே தவிர, எங்கூர் வந்து எல்லாருமே எது தேவையினாலும் எல்லாரையும் யுனானிமஸாக இது பண்ணுவோம். எங்கள் ஊருக்குன்னு ஏதாவது தேவைன்னு இருந்தால் கண்டிப்பாக அவரையும் ஒரு பங்காளியாக சேர்ப்போமே தவிர, அவரை தான் முழுசாக போடணும்னு நாங்கள் அவரை தொந்தரவு பண்ணலை. ஏன்னா அவர் உலகம் தெரிஞ்ச ஒரு மாமனிதர்னால அவர் எல்லாருக்குமே நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் இருந்தோமே தவிர, எங்கள் கிராமத்துக்கு மட்டும் பண்ணணுங்கிற எண்ணத்தில் நாங்கள் அவரை எந்த காரியத்துக்குமே அப்ரோச் பண்ண கிடையாது. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டே எங்களை ரொம்ப அன்பு காமிப்பார். இவ்வளவு நல்லவங்களுக்கு தான் சோதனை கூடுதல் வருங்கிறதுக்கு இளையராஜா அவரை ஒரு உதாரணமாக தான் நாங்கள் சொல்ல முடியும், வேறு என்னத்தை நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா அவர் கஷ்டம்னு வரும்போது எங்களால் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது ஆண்டவன் எதுக்காக அவருக்கு இந்த சோதனை கொடுக்குறாருன்னு அது ஆண்டவன் தான் அதுக்கு முடிச்சு வைக்கணும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப்.